Hello friends, welcome back to my channel Mr. Mix Juice. And park pathinga super design pannirukanga romba grass ellame vandu samaya vandu pakkava irukku and shops ellam vandu nariya unna vacant ah irukku unna nariya vandu ana board la potturukanga unna adala vanduchina indha edam vandu super ah irukum nariya food court nariya kada varapodu so adala vanda appo nam vandu inga vandu food review panna porom so adukku munadi indha edatha vandu na vandu super ah sutti kaatren so vaanga video kulla palam. Hello friends, so நம்ம வந்து கரெக்டாக வந்து வந்தாச்சு நம்மளோட அந்த கத்திப்பாரா நகர்ப்புற சதுக்கம் அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அண்ட் என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய போர்டில் சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம பைக்கை ஓரம் கட்டிட்டு இங்கே பிளேசஸ்மாக பார்க்க போகிறோம். இங்கே நம்ம என்ட்ரி ஆகும்போது பார்த்திங்கன்னா ரைட் சைடில் சூப்பராக வந்து வால் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம இந்தியாவோட 75th இண்டிபெண்டன்ஸ் இயர் வந்து கொண்டாடுற வகையில் வந்து இங்கே வந்து அழகாக வந்து வால் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா வந்து நம்ம தமிழோட ரொம்ப ஐகானிக் பிளேசஸில் வந்து சூப்பராக வந்து வரைஞ்சிருக்காங்க. அண்ட் இது பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பிளேஸில். அண்ட் அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்ஸ் இருக்குது, இன்னும் பஸ் டிரான்ஸ்போர்ட் ஸ்டார்ட் பண்ணல. அண்ட் அப்படியே பேக் சைட் பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருக்குது. அண்ட் ஷாப்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஜோன் வைஸ் பிரிச்சுருக்காங்க. லைக் வெஜிடபிள் ஷாப்ஸு அதெல்லாம் வந்து ஒரு இடத்துல, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுட் கோர்ட் வந்து வேறு இடத்துல, அந்த மாதிரி நிறைய வந்து பிரிச்சுருக்காங்க. இன்னும் ஷாப்ஸ் எதுவுமே வரல, எல்லாமே வேக்கண்டாக தான் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கத்திப்பாரா அர்பன் ஸ்கொயர் இந்த போர்டை வந்து பார்த்துட்டு, ஸோ அதை அப்படியே ஆப்போசிட்டில் வந்து இந்த வால் பெயிண்டிங் எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்தடுத்து போகிறோம். இந்த ஏரியா தான் வந்து ஃபுட் கோர்ட் ஜோன் சொல்கிறாங்க. அண்ட் இங்கே பார்க்கும்போது நிறைய ஷாப்ஸ் வந்து நேம் போர்ட் போட்டிருக்காங்க, ஃப்யூச்சரில் அந்த ஷாப்ஸ்லாம் வரும்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உட்காந்து சாப்பிட்ற இடம்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா பிரிட்ஜோட பில்லர்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது கீழே பார்த்திங்கன்னா உட்கார இடம்லாம் இருக்குது. ஸோ இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. பிளேஸ்லேருந்து வெளில வந்தோன்னா நம்ம டி நகர் சைதாப்பேட்டிலேருந்து வர பஸ்லாம் நின்று போகிறதுக்கு இங்கே வந்து சூப்பராக பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா லான் வந்து சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா தமிழோட உயிரெழுத்துக்கள் வந்து சூப்பராக வந்து மாடல் பண்ணி வச்சுருக்காங்க, சூப்பராக வந்து டிசைன் பண்ணி ஆர்ட் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் நைட் டைமில் வந்து இந்த லைட்லாம் போட்டு இந்த எழுத்துக்களை பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வீடியோ லாஸ்ட்லாம் அதுவும் நான் போட்டிருக்கேன். அண்ட் இந்த சப்வே தான் வந்து எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண ஜங்ஷன் மாதிரி. ஸோ இதுக்கு அந்த பக்கமும் பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுவும் இப்போ நம்ம பார்ப்போம். அண்ட் இது பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து கிண்டியிலேருந்து சைதாப்பேட் போகிற வழி. ஸோ இங்கேயும் வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்குது, ஆனால் என்ன ஷாப்ஸ் வரப்போன்னு தெரில. ஸோ வந்தப்போ தான் நமக்கு தெரியும்.
அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்க விளையாடுற இடத்துக்கு போகிறோம், கிட்ஸ் பிளே ஏரியா. அண்ட் இது பார்த்திங்கன்னா கீழே ஒரு சப்வே மாதிரி இருக்குது, அண்ட் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த பிளேஸ் இருக்குது. அண்ட் இந்த பிளேஸ் உள்ளே வரும்போது சூப்பராக இருந்துச்சு, மேலே வந்து சூப்பர் சூப்பராக கலர்லாம் அடிச்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அண்ட் குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா நைட்டில் இந்த பிளேஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். அண்ட் ஆக்சுவலி சொல்லணும்னா வந்து பகலை விட நைட்டில் தான் அந்த பிளேஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அங்கங்கே சின்ன சின்ன லைட்லாம் போட்டிருக்காங்க, ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த இடம். அண்ட் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட். அண்ட் இங்கே உட்காந்து நம்ம வந்து மேலே போகிற அந்த மெட்ரோ ட்ரெயினை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. அண்ட் இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு பகலில் காமிச்சேன், அண்ட் நைட்லேயும் பாருங்கள், நைட்டில் பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் அங்கே வரைஞ்சிருக்க அந்த ஆர்ட் ஒர்க், அண்ட் அங்கெல்லாம் வந்து அழகாக லைட்லாம் செட் பண்ணியிருக்காங்க, ஸோ அதை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் முக்கியமாக சொல்லணும், சின்ன சின்ன பசங்களும் ரொம்ப சந்தோஷமாக விளையாட்டு இருந்தாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் மேலே பார்த்திங்கன்னா கத்திப்பாரா பிரிட்ஜில் செம டிராஃபிக்கு, செம வெஹிக்கிளோட சத்தம். அண்ட் இந்த இடத்துல இதை உட்காந்து கேட்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவும் இருந்தது. அண்ட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. அண்ட் சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய பியூட்டிஃபுல் பிளேசஸ் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு. அண்ட் அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடமும் வந்து நிச்சயமாக ஆட் ஆயிருக்கு. அண்ட் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான ஸ்பாட். இன்னும் ஷாப்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா இந்த இடம் உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த தமிழ் எழுத்துக்களோட மாடல்ஸ் வச்சுருக்காங்க, ஸோ நைட்டில் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்பாட்டுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நீங்களும் இந்த பிளேஸை சுற்றி பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். பை பை.